அவ்வளோதான். இதுக்கு வந்து ஃபுல் பிரியாணி கொடுக்குறாங்க, மட்டும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூட எனக்கு இங்கே சிக்கன் பிரியாணி வாசம் பயங்கரமாக வந்துட்டே இருக்கு. சரி, அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு காசு வச்சுருக்காங்க, எனக்கு ரெண்டு கொடுங்க ரெண்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் ரெண்டு பிரியாணி தண்டை போட்டு எல்லாம் பார்ப்பாங்க. என்னங்கய்யா நான் ரெண்டு லெக் பீஸ் செம சூப்பர் இல்லை. ஹாய் ஆல் ஜெல்லகுடிஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஹையா சோறு சோறு. இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு சொல்லி இயற்கையிட்டு இரண்டி வேண்டி கேட்கிறேன். இது போக ஒரு மூணே முடிச்சு என்ன அப்படின்னா அன்பு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஹாப்பினஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூட எனக்கு இங்கே சிக்கன் பிரியாணி வாசம் பயங்கரமாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி எந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 பைசா, அவ்வளோதான். இதுக்கு வந்து ஃபுல் பிரியாணி கொடுக்குறாங்க. இது வந்து இன்றைக்கி ஓப்பனிங் ஆஃபரில் மட்டும்தான், அதுவும் முதல்ல வர 100 பேருக்கு மட்டும்தான். இன்றைக்கி நான் வந்துருக்கூடிய இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா நலபாகம் மெஸ். இந்த நலபாகம் மெஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் நரசிம்மன் நாயக்கன் பாளையத்துலேருந்து புதுப்பாளையம் ரோடுன்னு இருக்காங்க. அதுலேருந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு நினைக்கிறேன் அதுக்குள்ளே வந்துருக்குறோம். ஸோ என் பின்னாடி நீங்கள் பார்க்கலாம், லைனில் இல்லை நின்று பிரியாணி வாங்குறக்கா அலமோதிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டே அப்படிங்கிறனால கூட்டத்தை சமாளிக்கலாம் அப்படின்னு இருக்கா, எல்லாத்துக்கும் பார்சலாகவே கொடுத்துட்டாங்க, லைனாக எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு நிமிஷம் வேணாம் அப்படி வேணாம். ஸோ ஃபஸ்ட்டு பிரியாணி வாங்கிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாரும் பயங்கர சந்தோஷமா இருக்கிறாங்க. நம்மளும் உள்ளுக்குள்ள போய் வாங்குவோம், ஆனால் கண்டிப்பாக நம்மள பார்சல் எடுத்துகிட்டு போய் நான் இங்கேருந்து சிங்காலில் போகிறக்குள்ளே 1.5 மணி நேரம் ஆயிரும். அதனால் நான் இங்கே சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மீன் தோல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு சேனல் ஹையா சோறு சோறு. பக்கத்தில் பெல் பண்ணிருக்கோம், அதே மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தது போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் ப்ரொஃபைலில் டிங் டாங் சொல்கிறது நிற்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்ட போய் பாருங்கள், 20 பைசாக்கு எவ்வளோ பெரிய பல்க்கான ஒரு பார்சல் கொடுக்குறாங்க பாருங்கள். அதெல்லாம் இன்றைக்கி வர்றவங்களுக்கு ஸ்பெஷலாக ஸ்வீட் வேறு கொடுத்துட்டுருக்காங்க. என் கையில் என்னென்ன இருக்குன்ட்டு ஒரே நிமிஷம் இருக்கு, நான் காட்டுறேன். என் கையில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 20 காசு இருக்குது, 10 காசு இருக்குது, 25 காசு இருக்குது. இந்த 20 காசுக்கு ஒரு ஃபுல் பிரியாணி வாங்கிக்கலாம் நினைக்கிறேன். இந்த 10 பைசாவுக்கு ஒரு பாதி பிரியாணி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரில, பிளான் பண்ணுவோம். கூட 25 காசு இருக்குது. இதுக்கு வந்து ஒரு 1.5 கால் பிரியாணி நான் கேட்டு பார்க்கலான்னு இருக்கிறேன். ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணுவோம். கஷ்டப்பட்டு நான் தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது கண்டிப்பாக நான் வாங்கி சாப்பிடாம போக மாட்டேன். சரி, அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 2 காசு வச்சுருக்காங்க, எனக்கு ரெண்டு கொடுங்க ரெண்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. வாங்க வாங்க வாங்க. ஆ, வீடியோ என்ன, நீங்கள் என்ன 2 கேட்டிருக்கிறீங்க? ரெண்டு காசு எடுத்துருந்தீங்களா? ஓகே, இப்போ நான் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏன்னா எல்லோரும் கொடுக்கணும்ல, அதனால கொடுத்துருக்காங்க. ஆ, இது யூடியூப்கா? வியாபாரம் பெருக எமது வாழ்த்துக்கள். இதே போல என்னிடமே நீங்க சிறப்பா செய்யணும்னு சொல்லி தங்க மனம் டெய்லியும் பழைய நாணயத்துக்கு 1 நாளைக்கு 5 ரூபாய், 1 நாளைக்கு 1 ரூபாய் ரொம்ப சந்தோஷம். ஒரு கேஸ் மட்டும் இல்லை, கேஸ் கேஸ் மட்டும்
கேசரி வாங்கிக்கோங்க, பிரியாணி அவ்வளோதான். ஸோ இந்த சைடு கூட்டம் கலையை நீங்கள் பார்க்கலாம். என்ன கணக்கு அப்படின்னா, முதல்ல வர 100 நபர்களுக்கு மட்டும்தான் சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஸோ அதனால் கூட்டங்கள்லாம் அப்படியே கரைஞ்சி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம யூடியூப்லேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கனால ஒரு கரிசனம் காட்டி கண்டிப்பாக நம்மக்கிட்ட சுட சுட ஒரு பிரியாணி உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வா, உங்களுக்குள்ள போய் சாப்பிட்டு பார்க்கலாம். சாரி, அது இல்லாமல் இப்போ வந்தவங்களுக்கு சரி, நீங்கள் வெறுங்க எல்லாம் போகக்கூடாது, உங்களுக்கு நான் கேசரியாவது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கேசரியும் அமையல எனக்கு ₹1 கொடுத்துட்டு 25 பிரியாணி கேட்ட கதையா இருக்கு இது. அப்ப 25 காசுக்குல ஒண்ணே கால் பிரியாணி கொடுக்க மாட்டீங்களா? நான் குடிப்பீங்கன்னு சொல்லி இன்டர்வல் சொல்லி வச்சிட்டேன். ஐயோ, அது இல்ல இல்ல என்னன்னா பொசிங் இப்படி சொல்லிட்டீங்க. நான் சரி வீடியோக்காவது தமாசுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா அழிச்சிருங்க. அழிச்சிடலாமா? சரி, ஓகே, சரி. எனிவே, ஸ்டில் நம்ம யூடியூப்ல வந்தனால நமக்குன்னு ஸ்பெஷல் உள்ளுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அதையும் நான் சாப்பிட்டு பார்த்து எப்படிங்கன்னு சொல்றேன். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்யூ சோ மச். இப்போ நமக்கு வாழை இலை விரித்து அழகு போல் அண்ணன் பிரியாணி கொண்டு வந்திருக்காரு. செம சூப்பர்ண்ணா, செம சூப்பர்ண்ணா. ஓய், 2 லெக் பீஸ், செம சூப்பர் இல்லை? குல், நன்றிண்ணா, நன்றிண்ணா. இது என்ன குழம்புண்ணா? சிக்கன் குழம்பு. நமக்கு எதிர்பார்த்து இந்த பிரியாணி கொடுத்துட்டாங்க. அதுலேயும் 2 லெக் பீஸாக வர கொடுத்துருக்குறாங்க. ஒன்றும் ஒன்று சேஸும் சொல்லிக்கலாம் போல். ஸோ ஃபஸ்ட்டு பிரியாணி குழம்பு இல்லாமல் ஒரு தனியாக சாப்பிடுவோம், என்ன டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத. கிட்ட கொண்டு வரும்போது வாசம் செம்மையாக இருக்குது. ரொம்ப நல்லாவே இருக்குது. அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் மசாலா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தரமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கல. மேபி இந்த குழம்போடு சாப்பிட்டு எனக்கு அது ரெண்டு மேட்ச் ஆகிடும் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த குழம்போட ஒரு எடுத்து சாப்பிட்றேன். சீரக சம்பா அரிசி போட்டிருக்காங்க, நல்ல ஃப்ளேவர் இருக்குது. அண்ட் ஃபஸ்ட் டைம் நான் பைட் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு காரம் தெரியல. பட் புள்ளுங்களுக்கு தொண்டையில் இறங்கும்போது இந்த இடத்துல அப்படியே கிருங்கிருக்கு மாதிரி அந்த ஒரு கார சாரமான அந்த ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நான் குழம்போட உருவாக சாப்பிட்றேன். குழம்பு வேற லெவல்னு சொல்லிடலாம், செம்ம சூப்பராக இருக்குது. அந்த குழம்பு பிரியாணி கூட, ஐ மீன் பிரியாணி தவிர பரோட்டாவை வச்சு அடிச்சிங்கன்னு வைங்களேன், வேறு லெவல் டேஸ்ட் எகிர்த்தல்ட்டே போயிட்டுருக்கும். இன்றைக்கி தான் இது ஓப்பனிங் செரமனி அப்படின்னால ஸ்டார்டிங் இன்றைக்கி வர முதல் 100 பேருக்கு அந்த 20 பைசா பிரியாணி. இது போக ரெகுலராக இந்த சிக்கன் பிரியாணி என்ன ப்ரைஸ் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 80 ரூபீஸ் வரும். அதில் சிங்கிள் லெக் பீஸாக டபுள் லெக் பீஸாக எனக்கு கன்ஃபார்ம் தெரியல, அதை நான் அண்ணங்கிட்ட கேட்டு சொல்லிடுறேன். ஓ சாரி, சில விடல. ஆக்சுவலாக நான் எப்போவுமே ஒரு க்ளோஸ்அப் ஷாட் உங்களுக்கு காட்டுவேன். நான் இன்றைக்கி வந்த ஒரு அவசரத்தில் 2 பீஸை பார்த்தோன்னே மெய் மறந்துட்டேன். என் கேமராமேன் அப்போ தான் சொன்னார், ஏங்க ஃபுட்டு க்ளோஸ்அப்பே காட்டலையேங்க அப்படின்னாரு. இங்கே வாங்க, நான் காட்டுறேன். இன்றைக்கி கொஞ்சம் வேறு வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணலாம். கேமரா நான் வாங்கிட்டு, இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லெக் பீஸ், இது போக அரிசி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சீரக சம்பா அரிசி தான் போட்டிருக்காங்க. மசாலா நல்லா உள்ள மிக்ஸ் ஆகிருக்கனால அதனோட டேஸ்ட் வேறையாக இருக்குது. இந்த சிக்கன் லெக் பீஸ் நான் இப்போ ஸ்லோ மோஷன் கடிக்க போகிறேன், எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம்.
கேட்கவே வேணும், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. குறிப்பாக அவங்க அந்த சால்னா வச்சுருந்தாங்க, தரமாக இருந்துச்சு. இந்த சைடாக தான் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சாப்பிட்டு பாருங்கள். ஒன்ஸ் அகைன் இந்த கடையோட லொக்கேஷன், ஃபோன் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. இதோட நான் வீடியோ வைண்ட் அப் பண்ணுறேன். உங்கள் எல்லாத்தையும் டேக் கேர், டாடா பை பை. சொல்லி டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்கள் அன்பன் மோக்லி வரணுங்கண்ணோ.